வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம விஜய் சேதுபதி நடிச்சு பொன்ராம் டைரக்ஷன் வந்திருக்க டிஎஸ்பி படத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம். ரெடியா? ரெடி சார். டிஎஸ்பி, ஒரு மனுஷன் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம், அதுலேயும் எஸ்ஐ ஆகணும்னா அதுக்கு எத்தனை வருஷம் உழைப்பு போடணும், அதற்கு எவ்வளோ செலவுகள், எவ்வளோ காத்திருப்புகள், எவ்வளோ அவமானங்கள்னு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே வேலைக்கு போனவங்களும் இல்லை அதுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் இந்த டிஎஸ்பி படத்தை பார்த்தாங்கன்னா டைரக்டர் பொன்ராம் மூஞ்சில் காரி துப்ப கொஞ்சமும் தயங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஊரில் வெட்டியாக சுற்றிட்டு இருக்க விஜய் சேதுபதி தம்பிடிக்கும் ப்ரோஜன் இல்லாத ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் புளி மூட்டை மாதிரி இருக்கிறவர் பொசுக்குன்னு டிஎஸ்பி ஆகிடுவார். நீ எப்படி டெப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ஆன, உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன ஃபிட்னஸ் இருக்குது, அதுவும் ரெண்டே வருஷத்துக்குள்ளே, நிஜத்தில் மட்டும் என்ன போலீஸ்னு அவ்வளோ ஃபிட்னஸாக இருக்காங்களா இல்லை அவ்வளோ அறிவாக இருக்காங்களா, எல்லாம் காமெடி பீஸ் தானே, அந்த யதார்த்தத்தை தான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்கன்னு சர்க்காசமாக சில பேர் சொல்லிட்டு போகலாம். பட் இங்கே அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இந்த போலீஸ் கேரக்டர், இந்த ஆர்மி கேரக்டர்லாம் எடுத்த கௌத்தனை இஷ்டம்போல் எடுத்து வச்சா பல்ல காமிச்சிடும். தமிழ் சினிமாவில் வடிவேலுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு போலீஸ்னா அது விஜய் சேதுபதி நடிச்சு வந்திருக்க இந்த டிஎஸ்பி படம் தான் சொல்லணும். அப்படி ஒரு மட்டமான கேரக்டரைசேஷன், இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் ஒரு படம் அப்படின்ட்டு படம் பார்த்த 10 பேரும் கடுப்பாகி கண்ணாமனானு திட்டு போகிறாங்க வெளியே. இந்த கருமத்துக்கு வேற ரிவ்யூ வேற போடணும், என்னன்னு இதை கழுவி ஊத்துறது, படத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்படிதான் இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்னு மக்கள் கணிச்சாங்கன்னு தெரியல. படம் பார்க்க தேட்டரில் ஒரு 40 பேர் கூட வரல. இதில் வேற விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்லாம், இவரால் தான் கமலோட விக்ரம் படமே ஓடிச்சு தெரியுமா, இவரால் தான் தெலுங்கு படமான உப்பேனா ஓடிச்சு, இவ்வளோ பெரிய கலெக்ஷன் தெரியுமா, இப்போ எவ்வளோ பெரிய மார்க்கெட் தெரியுமா இருக்கு, ஹிந்தியில் அமீர் கான் கூட நடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்தார் தெரியுமா, அடுத்த 8 வருஷத்துக்கு காட்சி கிடையாது அவ்வளோ பிஸி அப்படின்னு பீத்தரானுங்க. இப்போ இந்த படத்துக்கு சோலோ ஹீரோ நடிச்சு வந்த படத்தை பார்க்கறதுக்கு 40 பேர் தேட்டருக்கு வரமாட்டாங்க. அது என்ன ஃபேன் பேஸோ என்ன மார்க்கெட்டோ, நல்லா ஓடின படம்லாம் இவரால் தான் ஓடிச்சுன்னு பீத்தரானுங்க. இப்போ இந்த ஓடாத படத்துக்கு தப்பு டேரக்டர் மேலே தானே அசால்ட்டாக கடந்து போயிடறாங்க. டேரக்டர் மேலேயா இந்த ஹீரோ அப்படி இந்த படத்துக்கு என்ன பெரிய இன்புட் போட்டார், எந்த ஒரு டெடிக்கேஷனும் கிடையாது, ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடித்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது, ஒரே டைலாக் டெலிவரி, ஒரே மேனரிசம், ஒரே மாதிரியான ஆக்டிங். இதை பார்த்து பார்த்து வெறுப்பாய் தான் விக்ரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ், எனக்கு நீங்கள் விஜய் சேதுபதியே தெரியவே கூடாது, வாயை திறந்து எந்த டைலாகும் பேசிட்டவில, நான் ஒரு மிட்டாய் தரேன் பல்ல கடிச்சிக்கிட்டு நான் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு எப்படி தோணுதோ அதை மட்டும் பேசி தொலைங்க அப்படின்ட்டாங்க. இதே வேலை தான் விடுதலை படத்தில் வெற்றி மரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு விஜய் சேதுபதி எங்கேயுமே தெரியக்கூடாது, ஏன்னா உங்களுடைய கேரக்டர் வெளியே தெரிஞ்சால் இந்த படத்தோட வேல்யூவே குறைஞ்சிடும், படமே படுத்துருன்ட்டு நல்ல நல்ல இயக்குனர்கள்லாம் அதை ஏற்கனவே கணிச்சுட்டு நீ உங்கள் இஷ்டம் போல நடிக்க தேவையில்ல, நான் என்ன சொல்கிறேன் அதை நடிச்சுட்டு போ அப்படின்னு கண்டிஷனே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய டேரக்டருக்கு மட்டும் வாயை மூடிக்கிட்டு சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுறாரு. அந்த படங்கள்லாம் பெருசாக ரீச் ஆகிடுது. வெறும் காசுக்காகவும் கமிட்மெண்ட்டுக்காகவும் நடிக்கிற படங்களில் ஐயோ என்ன சீனு என்ன ஷாட்டு அப்படின்னு கேட்டுட்டு பத்தே நல்ல படத்தை சுற்றி கொடுத்துட்டு ஓடுறது. எவன் பார்த்தான் என்ன பார்க்கலாம் என்ன, அந்த எண்ணம் தானே படத்தை சுற்றியாக கொடுக்குற, நீ சுற்று சுற்று இதேமாதிரி நடிச்சிட்டு இருந்தா படம் பார்க்குற எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை. கூடிய சீக்கிரம் சசிகுமாருக்கு எப்படி மார்க்கெட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் முதல்ல எப்படி ஆரம்பித்தாரோ அது மாதிரி நிற்கிறாரோ, அதே போல் ஆடியன்ஸ் விஜய் சேதுபதி மறக்கிறதுக்கும் ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா இந்த படம் மூலிமா அந்தளவுக்கு எல்லாரையும் காண்டேத்திருக்காரு, வெறியேற்றிருக்காரு, எல்லார் பொறுமையும் சோதிச்சிருக்காரு. இந்த படத்தில் டேரக்டர் இதுக்கு மேலே வருத்தப்படாத வாலிபு சங்கம், ரஜினி முருகன் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அந்த ரெண்டு படமும் ஹிட் படம். ஆனால் அதுக்கடுத்து சீமராஜா, எம்ஜிஆர் மகன்னு ஒரு அட்டர் ஃப்ளாப் படம் எடுத்தார். அந்த ரெண்டு அட்டர் ஃப்ளாப் படங்களே இந்த டிஎஸ்பி படத்தை விட பரவாயில்ல, இது அதை விட கேவலம். இந்த படத்தில் லவ் போஷன் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க, அது யார் என்ன முகனே தெரியல, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து ஹீரோ நினைக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு படத்தில் 4 பாட்டு வேறு இருக்குது, இதெல்லாம் சகிக்கலை. படத்தில் எந்த ஏரியாவிலுமே சீரியஸ்னஸ் இல்லை, குறிப்பாக வில்லன் பயங்கரமாக பேசுகிறாரு. கிளைமேக்ஸாக ஹீரோ வில்லனும் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபைட்டை பாதியில் நிறுத்திட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெண்டு பேரும் டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு ஃபைட்டை நிறுத்தி ஒரு சின்ன கேப் விட்டு டீ சாப்பிட்டு திரும்ப ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே மாதிரி ஹீரோ வேணும் அடிச்சு சாகணும்னு அவசியம் இல்லையே, இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாமே அப்படின்னு டேரக்டர் நினச்சாராம். இந்த மாதிரி கிறுக்காகவே இந்த படம் ஃபுல்லாக யோசிச்சதால இந்த படம் இப்போ முழுசாக ஒரு உப்மா படம் மாதிரி வந்திருக்கு. தியேட்டர் கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப் படம். ஆனால் படத்தோட பட்ஜெட் வச்சு ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸில் காசு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. இது ஒரு ஹிட் படம் தான் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சு இதை டிவியில் போடும்போது நம்மளை பார்க்கவும் வைப்பாங்க. நம்பி ஏமாறாதீங்க, விஜய் சேதுபதி நடித்த சூரமொக்க படங்களில் இந்த டிஎஸ்பி முத்தான ஒன்று. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு போனா போட்டுன்னு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். அது இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் டி இம்மானுக்கு. பாட்டெல்லாம் ஒன்றும் புதுசாலாம் இல்லை, அவர் ஏற்கனவே போட்ட பல பாடல்களை தான் காப்பி பண்ணி போட்டிருக்காரு. நீ மட்டும் ஒரே மாதிரி உப்மா படத்தை எடுத்து வைப்ப, நான் மட்டும் உங்களுக்கு புதுசு புதுசாக பாட்டு போட்டு தரணுமா அப்படின்ட்டு பழச உருவி தான் அவர் போட்டு வச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த பாட்டெல்லாம் போக போக டிவியில் கல்யாண மண்டபங்கள்லாம் ஒழிக்கிற ஒரு பாடலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக ஒரு 10 மார்க். மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100%க்கு 90% ஒரு லாஸ் தான் இந்த படத்துக்கு. தியேட்டர் பக்கம் யாரும் வந்து உங்கள் காசை வீணாக்காதீர்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். இவள அடிய வாங்கிட்டு உசுரோட நிக்க பாடுறான், அதை நினைச்சு பொறுமை பாடுறான், நாளாடி பயல என்ன பயல.